என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் ஈன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்குமென்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும். 20ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த கவிஞர், புரட்சி கவி பாவேந்தர் என பெரும்பாலும் அறியப்படும் பாரதிதாசன் தமிழ்மொழிக்கு தொண்டாற்றிய கவிஞர் என்றால் அது மிகையாகாது. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று ஒரு மொழியை தன் உயிருக்கு சமமாக நேசித்த ஒரு கவிஞன். தூங்கும் புலியை பறைகொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம், தீங்குறு பகைவரை இவனின்றி நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். இப்படி அவரின் வீர வரிகள் மூலம் தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினான் பாவேந்தர். இவன் கவிஞன் மட்டுமல்ல, தமிழாசிரியர், அரசியல்வாதி, திரைக்கதாசிரியர், எழுத்தாளர் என பல வடிவங்கள் இவருக்கு உண்டு. சாகித்ய அகாடமி விருது பெற்ற தலைசிறந்த படைப்புகளுக்கு சொந்தக்காரர் என்ற பெருமையும் உண்டு. பாவேந்தர் பாரதிதாசன், இவரின் இயற்பெயர் கனக சுப்பிரத்தினம். இவர் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் தேதி புதன்கிழமை புதுச்சேரியில் பிறந்தார். இவர் இளம் வயது முதல் தமிழ்மொழியின் மீது தீரா காதல் கொண்டிருந்தார். அதனால்தான் 3 ஆண்டுகள் பயிலக்கூடிய இளங்கலை பட்டத்தை 2 ஆண்டுகளில் முடித்து கல்லூரியிலேயே முதலாவதாக தேர்ச்சி பெற்றார். தமிழ்மொழியின் மீது பற்று கொண்ட அவர் அவரது மானசீக குருவாக சுப்பிரமணிய பாரதியாரை கருதினார். என்று அவர் பாரதியை கண்டாரோ அன்று முதல் அவர் தனது இயற்பெயரான கனக சுப்பிரத்தினம் என்பதை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். அந்த அளவிற்கு பாரதியார் மீது அன்பும் பற்றும் கொண்டிருந்தார். தமிழால் பாரதி தகுதியுற்றதும் பாரதியால் தமிழ் தகுதியுற்றதும் என்று கூறும் பாரதிதாசன் பல இடங்களில் குருவை மிஞ்சிய சிஷ்யனாக இருந்தார். அதில் சில: காதலை பற்றி பாரதி பேசும்போது, காதலினால் மானுடர்க்கு கலவியுண்டாம், கலவியிலே மானுடர்க்கு கவலை தீரும், காதலினால் மானுடர்க்கு கவிதையுண்டாம், கானமுண்டாம், சிற்ப முதல் கலைகளும் உண்டாம், ஆதலால் காதல் செய்வீர். அதாவது எல்லாமே உருவாக்கியது காதல்தான், காதலிலே இருந்துதான் பிறந்துச்சு. கவிதை எதற்காக எழுதியிருப்பான், கானங்கள் எதற்காக இசைத்திருப்பான், சிற்பங்கள் ஓவியங்கள் எதற்காக வடித்திருப்பான்? ஒரு ஆண் அதை செய்கிறான் என்றால் ஒரு பெண்ணை தன்னை நோக்கி கவர்வதற்காக தானே செய்திருக்க முடியும்? தான் அன்பு கொண்டு நேசித்த ஒருவளுக்கு தானே அதை செய்திருக்க முடியும்? ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே. வெறும் குழந்தை பெறுவதற்கு மட்டும் காதல் இல்லை, அவை விலங்குகளுக்கு மட்டுமே. மனிதனுக்கு காதல் எதையெல்லாம் படைக்கும்? அது கவிதைகள் படைக்கும், கானங்கள் படைக்கும், சிற்பத்தை படைக்கும், சகலத்தையும் படைக்கும். ஆதலினால் காதல் செய்வீர். காதலினால் சாகாமல் இருத்தல் கூடும், மரணம் பொய்யாகும். அப்படி சொல்லிவிட்டு பாரதி கடைசியில், வானோர்க்கும் மாதர் இன்பம் தாண்டி வேறோர் இன்பம் உண்டோ? அதாவது வானில் உள்ள தேவர்களுக்கும் மாதர் இன்பம் தாண்டி வேறோர் இன்பம் இருக்கிறதா? ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே, அக்தன்றோ இவ்வுலக தலைமை இன்பம். அப்படி காதல் பற்றி பாரதி சொல்கிறான். இதையே பாரதிதாசன் ஒருபடி மேலாக ஹிந்தி திணிப்பின் போது ஒரு கவிதை எழுதுகிறான். அதில், மங்கை ஒருத்தி தரும் சுகமும் எங்கள் மா தமிழுக்கு ஈடில்லை என்றுரைப்போம். அதாவது மங்கை ஒருத்தி தரும் சுகத்தை விட எங்கள் தமிழ்மொழி இனிமையானது, இன்பமானது என்கிறான் பாரதிதாசன். பாரதிதாசன் பார்க்கிறான், உலகில் மாபெரும் இன்பம் எது? என்னுடைய ஆசிரியன் என்ன சொல்லிக் கொடுத்தான்? மாதர் இன்பம்தான் என்கிறான் பாரதி. அதை பார்த்துவிட்டு, மாதர் இன்பம்தான் மாபெரும் இன்பம் என்றால் என் தமிழ் அதை தாண்டி இன்பம் கொண்டது என்று அடுத்த கவிதை வடித்துவிட்டு போகிறான் பாரதிதாசன். அதாவது எங்கள் உடல் பொருள் ஆவியெல்லாம் எங்கள் இன்பத் தமிழ் மொழிக்கே தருவோம், மங்கை ஒருத்தி தரும் சுகமும் எங்கள் மா தமிழுக்கு ஈடில்லை என்றுரைப்போம் என்கிறான். அடுத்ததாக பெண் விடுதலையை பற்றி பேசும்போது, சங்க இலக்கியமும் வள்ளுவமும் நாணுதல் பற்றி பேசி கொண்டிருந்த காலத்தில் பாரதி வந்தான். நாணமும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம், ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணும் நற்கொடி பெண்ணின் குணங்களாம் என்றான் பாரதி.
இதையே பாரதிதாசன் இன்னும் ஒருபடி மேலாக போய், கண்ணடித்து அழைக்கும் ஓர் கட்டளை தன்னை, எண்ணம் ஒத்திருந்தால் நீவிர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது ஆண் காதலை சொல்லணும், பெண் நாணத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உடைத்து, கண்ணடித்து அழைக்கும் ஓர் கட்டளை தன்னை, எண்ணம் ஒத்திருந்தால் நீவிர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எண்ணம் ஒத்திருக்கான்னு பாரு. அந்த பெண் கண்ணடித்து கூப்பிடுகிறாளே, அவள் சரியான அவளா என்று பார்க்காதே. தன்னுடைய விருப்பத்தை அவள் தெரிவிக்கிறாள். உன்னுடைய எண்ணம் ஒத்துப்போகும் என்றால் அவளை காதலி. இதை 100 வருடங்களுக்கு முன் ஒரு கவிஞனால் சொல்ல முடியும் என்றால் அது பாரதிதாசனால் மட்டும்தான் சொல்ல முடியும். இதேபோல் நிறைய கவிதைகள் வடித்திருக்கிறான் பாரதிதாசன். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே என்கிறான் பாரதிதாசன். பாரதியின் ரௌத்திரத்தை பாரதிதாசனின் வரிகளில் காண்கிறேன் நான். இன்னும் பாரதிதாசன் வரிகள் சில உங்களுக்காக கம்பீரமான குரலில். அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே, அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய். கொலை வாளினை எழலா, மிக கொடியோர் செயல் அறவே, குகைவாள் ஒரு புலியே, உயர் குணமேவிய தமிழா என்று முழங்குறான். பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை என்று எழுப்புறான். நறுக்குவோம் பகையின் வேர், சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி கூண்டோட போயிற்று, கொட்டடா முரசம் என்று முழங்குறான். நறுமண சோலையில் நரிமுக விடமாட்டோம், நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முரசறைவாய். வெறிகொண்டு புகுமிந்த அயலார் ஆட்சி வேறற்று போயிற்று, கொட்டடா முரசம் என்று சொல்றான். தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம். தீங்குரு பகைவர் இவன் என்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா, எமது புரட்சி பாவனர் பாடல் இந்த நரிகளால பெரிய தொல்லை, அது இந்த திராவிட நரிகளால பெரிய பெரிய தொல்லை. ஒரே வழிதான் இருக்கு, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே, வந்தவரை எல்லாம் ஆள வைப்போம், அது எமது இனத்தின் பெருமை, இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எமது இனத்தின் அடி.